வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். சூப்பர் ஸ்மாஷ் லீகோட 15th மேட்ச் ஒட்டாகோ வெலிங்டன் கடையில் நடக்க போது, அதோட ஃபேண்டஸ் 11 பார்க்க போகிறோம். பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டியூனாடினில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக், அந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டுக்கு வர பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனர்ஸ் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும், ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஏற்கனவே யூஸ் பண்ணால் யூஸ்ஃபுல் ட்ராக் உமன்ஸ் மேட்ச் நடந்து, அதை தொடர்ந்து மென்ஸ் மேட்ச் நடக்குது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ட்ராக்ல ஒரு மேட்ச் நடந்ததுக்கப்புறம் தான் அது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற டீம் வின் பண்ணும், அதனால் டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கூடவே ஆஃப்டர்நூனு 3:10 PM ஸ்டார்ட் ஆகுது. ஓரளவுக்கு வெயில், அங்கே பெரிய அளவில் வெயில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது, 14 டிகிரி 15 டிகிரி இந்த ரேஞ்சு தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் பேட்டிங் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஃபேவர் பண்ணுற வாய்ப்பு அதிகம் அப்படின்னே சொல்லிடலாம். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டாகோ சைடை பொறுத்த வரைக்கும் ஹாமிஸ் ரூதர்ஃபோர்டு நெயில் ப்ரூம் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நெயில் ப்ரூமை பொறுத்த வரைக்குமே சூப்பரான பேட்ஸ்மேன். ஆனால் ரெண்டு பேருமே இந்த சீரீஸில் பெரிய இன்னிங்ஸாக இது வரைக்கும் பில்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். ஹியூ ஜான்சன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்டர், இவங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஸ்மாரான பர்ஃபார்மன்ஸ் தான் தொடர்ந்துட்டு இருந்திருக்கு. நிக்கெல்லியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் ஸ்மாரான பர்ஃபார்மன்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் போன மேட்ச் ஒரு நல்ல கம்பேக்கு, ப்ராபப்ளி இதுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மிச் ரென்விக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் அளவுக்கு சூப்பராக விளையாண்டுருக்காரு. ப்ராபப்ளி விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸு, டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்கள் மிச் ரென்விக்கை ஓரளவுக்கு நல்ல டீசன்ட் நாக் விளையாட வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அனுறு கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் ஆல்ரவுண்டர், இந்த சீசனில் சுத்தமாக இல்லை அப்படி தான் சொல்லணுமே தவிர, சூப்பரான ஆல்ரவுண்டர் அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அந்த சீசனில் பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி பெருசாக பண்ணலை. மிச்சல் மெக்னாகன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பவுலர், தெரியும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் விளையாண்டுருக்கார். அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் சில மேட்சஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் பார்த்துருக்கோம். ரீசன்ட் டேஸில் பெருசாக இல்லைனாலும் லாஸ்ட் 2-3 மேட்சஸ் அவரோட வேரியேஷனில் கம்பேக் பண்ணியிருக்காரு, நல்லாவே பவுல் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் நல்லா விளையாண்டு நம்ம பார்க்குறோம். மிச்சல் ரிபன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ஆல்ரவுண்டர், இவரும் பார்த்தீங்கன்னா பவுலிங் அப்படின்றத சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறப்ப நல்லா விளையாடுற அப்படின்னு சொல்லலாம். ப்ராபப்ளி மெக்லானுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா போன மேட்சை பொறுத்த வரைக்கும் மெக்லானு முன்னாடி இறக்கி விட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஆர்டர் அப்படி இருக்குது. கண்டிப்பாக ரிபன் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இறங்க வாய்ப்பு இருக்குது. ஜேக்கப் டப்பியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் பவுலிங் ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்மாராக வீசுகிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக பெட்டரான பவுலர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ரீசன்ட் டேஸில் விக்கெட் டேக்கிங்க்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு. மிச்சல் ரா பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலர், ஓரளவுக்கு நல்லாவே வீசிட்டு இருக்காரு. மேத்யூ பேக்கன் பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது சூப்பராக இருந்துட்டுருக்கு, அவர் ஓவர் மேக்ஸிமம் போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வெலிங்டன் சைடை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன், டேவ் டிவோன் கன்வே ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆலன் பொறுத்த வரைக்கும் செம ஃபார்மில் இருக்கார், பயங்கரமாக அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது பவர் பிளேஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றதும் பண்ணுறாரு. அதே நேரத்தில் எந்த பால் அடிக்கணும் எந்த பாலை விடணும் அப்படின்ற அளவுக்கும் லாஸ்ட் மேட்சஸில் விளையாண்டார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவரோட கான்ஃபிடன்ட் பூஸ்ட் ஆகிருக்க மாதிரி தெரியுது. டிவோன் கன்வே பொறுத்த வரைக்கும் இன்னொரு பேட்ஸ்மேன் சூப்பராக விளையாண்டு வராரு. இவரோட ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் அதே மாதிரி டொமஸ்டிக் ரெண்டு வகையிலையும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டாம் பிளண்டல் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், இவரும் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். ஒன் டவுன் பேட்ஸ்மேனா இல்லை செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. நான் ரச்சின் ரவீந்திரா பொதுவாக ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இருக்கும். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டாம் பிளண்டலுக்கு வாய்ப்பு முன்னாடியே கொடுத்தாங்க, அது தொடருமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் டிவோன் கன்வே, ஃபின் ஆலன் ரெண்டு பேருமே ஸ்டெடி பண்ணி இன்னிங்ஸை பெருசாக கொண்டு வந்துட்டாங்க, அதனால் டாம் பிளண்டலை இறக்கி விட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா முன்னாடி இறங்குறாரா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஜேம்ஸ் நீசம் பொறுத்த வரைக்கும் எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம், நல்ல டீசெண்டான ஹிட்டர். அதே நேரத்தில் பவுலிங் அப்படின்ற வகையில் கலக்கிடுவார், குறிப்பாக ஹாமிஸ் ரூதர்ஃபோர்டு மாதிரி ஃபாஸ்ட்டாக அடிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் போட்டுருவார். ஏன்னா அவரோட அந்த ஸ்கிட்டி பவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எஜ் வாங்கி கொடுக்கும். இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், அதனால் ஜேம்ஸ் நீசம் வந்து இம்பார்ட்டண்டாக பார்க்கலாம். மிச்சல் பிரேஸுல பொறுத்த வரைக்கும் இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சில பேர் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இவரோட பவுலிங் அப்படின்றது தேவையாக இருக்கும். ரூதர்ஃபோர்டு கெல்லி மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டவுன் த ஆர்டர் அப்படி மாதிரி தான் இருக்குது. ரீசன்ட் டேஸில் பெரிய இன்னிங்ஸாக பில் பண்ணல பிளே சொல்ல பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்ஸ்மேன் அதில் இருந்து விட்டு முடியல, பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் அதையும் சொல்லிக்கிறேன். ஜாமி கிப்சனை பொறுத்த வரைக்கும் எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம், இவரோட ஹிட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. சில நேரம் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடியே கூட இறங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். நான் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசாக கொடுக்குறதில்ல. டாய் ஜான்சன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா நிறைய பேட்ஸ்மேன் சொல்ல வந்துட்டனால இவர் டவுன் த ஆர்டர் அப்படின மாதிரி இறங்குறாரு. இவரோட அந்த கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது, நல்ல பேட்டிங் ஸ்டைலும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து அடுத்த இயர் அப்படின்ற வகையில் டாய் ஜான்சன் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பொசிஷனில் இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய சான்ஸ் யூஸ் பண்ணார்னா
கண்டிப்பாக விளையாடவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்கு கூடிய சீக்கிரம் விளையாடக்கூடிய ஓரளவுக்கு ஒரு பிரைட்டான ஒரு ஸ்டைல் இருக்குது, பேட்டிங் எபிலிட்டி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லோகன் வான்பீக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப டவுன் த ஆர்டர் கண்டிப்பாக பவுலிங் அப்படின்ற வகையில் ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லாவும் வீசக்கூடிய பவுலர், ஆனால் ரன்ஸை கொடுத்து தான் விக்கெட் எடுப்பார் அந்த மாதிரி ஒரு பவுலர். பீட்டன் பொறுத்த வரைக்கும் சீசனில் சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து 1 or 2 விக்கெட்ஸ் அப்படின்ற ரேஞ்ச் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் பீட்டர். அவரோட எக்கனாமி அப்படின்றது சூப்பராக இருந்துகிட்ருக்கு. அவர் சைடு ப்ரெஷர் பில்ட் பண்ணி இன்னொரு சைடு விக்கெட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹாமி ஸ்பென்னட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். இவரை பொறுத்த வரைக்கும் ரன்ஸை கொடுப்பார் ஆனால் விக்கெட் எடுத்துருவார், அது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயமா இருக்குது. இந்த சீசன்லேயும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைடு தான் ஃபுல்லாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சைடு கொஞ்சம் டாப்பாட ஃபெயிலியராக இருக்குது, பர்சன்டேஜாக கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற வகையில் ஃபின் ஆலன் பொறுத்த வரைக்கும் நிறைய பர்சன்டேஜ் அவர் தான் எடுத்து வச்சுருக்காங்க. டிவோன் கன்வே ஒரு சைடு, ரச்சின் ரவீந்திரா இங்கே வந்து ஒன் டவுன் இல்லை செகண்ட் டவுன் ஸ்டேஜில் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இருக்குது, அந்த வகையில் எதிர்பார்க்கலாம். ஜேம்ஸ் நீசம் பொறுத்த வரைக்குமே என்னோடய பெஸ்ட்டாக பார்க்குறேன், ஏன்னா மேக்ஸிமம் ப்ரொமோட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 விக்கெட்ஸ் கேரண்டி, அந்த அளவுக்கு மினிமம் வந்து பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துறாரு. ஹாமி ஸ்ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் சடனாக பெருசாக ரைஸ் பண்ணிடுவார், ஏன்னா T20 பிளாஸ்டோட கடைசி மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடித்தது ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி T20 அப்படின்ற வகையில் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். நெயில் ப்ரூமும் அந்த மாதிரி தான், ரீசன்ட் டேஸில் சுத்தமாக இல்லை, அதுதான் நம்ம யோசிக்க வைக்குது. நிக் கெல்லியை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு லாங் இன்னிங்ஸ் கண்டிப்பாக பில்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது, அந்த ஹிட்டிங் கேப்பபிலிட்டியும் இருக்குது. டாம் பிளண்டல் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், அதில் சில பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் விக்கெட் கீப்பர்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதே நேரத்தில் பேட்டிங்கும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மிச்சல் பிரேஸ்வெல் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர் சில பேர் இருக்காங்க, அந்த வகையில் ஓகே, ஆனால் எந்த அளவுக்கு பேட்டிங் அப்படின்ற வகையில் சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுன்னா ஆர்டர் ரொம்ப டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு ஓரளவுக்கு மிச்சல் பிரேஸ்வெல்லாக யோசிக்கலாம். என்னோடய டீமை ஷோ பண்ண Dream11 டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஜிமி நீசம், வைஸ் கேப்டன் டாம் பிளண்டல் போட்டிருக்கேன். இங்கே பர்சன்டேஜாக மேக்ஸிமம் எல்லாமே படுத்திருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா இந்த டீமை சொல்ல ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த மேட்சே கொஞ்சான ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேக்கன் மெக்கல்நகன் பென்னெட்டு இந்த எடுத்திருக்க இந்த இதில் 10 பேர் வந்து 60% மேலே இருக்கிற பிளேயர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜாக அதிகமாக ஒரு டீம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டீம் வந்து ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் போகணும். ஏன்னா மேக்ஸிமம் அதே மாதிரி தான் கொண்டு வருவாங்க. நாம் எடுத்துகிட்டு போகிற கேப்டன் வைஸ் கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நாம் வின் பண்ண முடியும் அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் அவாய்ட் பண்ணணுனாலும் அவாய்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த டீமோட போகிறதுனாலும் போங்க, அது உங்களோட விருப்பம்னு சொல்லணும். டீமை வேறு வேறு சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி GL வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணுங்கள், அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆனால் SL நிறைய அமௌண்ட் போட்டு ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்லிக்குவேன். கேம் டாஸ் ஆப், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 100 rupees ஜாயினிங் போனஸ் தராங்க, 100 rupees ரெஃபரல் போனஸ், உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுங்கள், 100 rupees உங்களோட அக்கௌண்ட்ஸுக்கு ஆட் ஆயிரும். அது மட்டும் இல்லை 25% வரைக்கும் போனஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி கான்டெஸ்ட் வச்சுருக்காங்க. வித்ட்ரா வந்து 24 hoursக்குள்ளே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ரெண்டாவது KYC வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸ்மால் லீக்கு கிராண்ட் லீக் இருக்குது, கலந்து நீங்கள் விளையாண்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் விளையாண்டு பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.